குட் மார்னிங். இன்னைக்கு கதைக்கு போலாமா? இன்னைக்கு ஒரு சூப்பர் கதை இருக்கு, ஓகேவா? இந்த கதையை பேரண்ட்ஸும் கேட்கலாம், டீச்சர்ஸும் கேட்கலாம். பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், குழந்தைக்கு பெட் டைம் ஸ்டோரியா சொல்லலாம். டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம், மார்னிங் அசம்பிளில நீங்க வந்து வித் மாரலோட இந்த ஸ்டோரி சொன்னீங்கன்னா பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு கதை, ஒரு காடு, திக் ஃபாரஸ்ட், ஓகேவா? அங்கே தான் நம்மளோட கதை நடக்குது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டில் ஒரு மதர் எலிஃபெண்ட்டும் அவங்க காஃபும் இருக்காங்க, குட்டி யானைக்குட்டி இருக்குது. இந்த யானைக்குட்டிக்கு அந்த காட்டிலேயே தான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்குது. எல்லா அனிமல்ஸோட யானை தானே பெருசாக இருக்கும். ஸோ இந்த யானைக்குட்டிக்கும் வந்து தான் தான் பெரியவன்ட்டு இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தன்னுடைய உருவத்தை வச்சு. அது என்ன பண்ணுதுன்னா, காட்டில் இருக்க மற்ற விலங்குகளை இம்சை பண்ணுது. என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து ஒரு அழகான குருவி கூடு இருக்கு, ஓகேவா? என்ன கூடு, குருவி கூடு. இந்த எலிஃபெண்ட் என்ன பண்ணுது, அங்கே போகுது, மரத்தை அப்படி இப்படி ஆட்டி அந்த கூட கீழே தள்ளி விட்டுருது, அந்த குருவி கூட்ட தள்ளி விட்டுருது. இப்போ அந்த குருவி ஹாப்பியா இருக்குமா சேடா இருக்குமா? சேடா இருக்கும் இல்லையா, ரொம்ப கவலையில இருக்குது. அதே மாதிரி அதோடு விட்டுச்சா, அது கொஞ்ச தூரம் வந்தோடனே ஒரு குட்டி மங்கி, அது வந்து ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் ஜாலியா ஹாப்பியா அது தாவி தாவி போய்கிட்டு இருந்தது. இது சும்மா இல்லாம அதை பிடிச்சி இழுத்து போட்டு அதை அடிச்சு அனுப்பிச்சிருது. ஏதோ அழுதுகிட்டே போயிடுச்சு, இந்த குட்டி மங்கியும் அழுதுகிட்டே போயிடுச்சு, குட்டி குரக்கும் அழுதுகிட்டே போயிடுச்சு. அடுத்தது ஒரு அணில் குட்டி, ஒரு ஸ்குரில் இருக்கு, அது ஹாப்பியா ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்குது. அதுவே என்ன பண்ணுச்சு, இது வந்து விரட்டி அமிச்சிருது. ஸோ எல்லாருக்குமே இது வந்து இம்சை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஆளை யாருக்காவது பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா இந்த மாதிரி யாராவது பண்ணா? பிடிக்காது இல்லையா? ஸோ அதே மாதிரி என்ன ஆகுது, ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த குட்டி எலிஃபெண்ட், இந்த காஃப் இருக்கு இல்லையா, குட்டி எலிஃபெண்ட்டை காஃப்னு சொல்லுவாங்க, அது வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிற தண்ணியில் இறங்கணும்னு என்ன ஆகுது, அங்கே வந்து ஒரு புதைக்குழி இருக்கு. புதைக்குழினா என்ன ஆகும்னு தெரியும் இல்லையா, நம்ம கால் அதை மாட்டிச்சுன்னா அது பாட்டு நம்மளை உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சேம் திங் ஹேப்பன்ஸ் டு திஸ் காஃப் ஆல்சோ. என்ன ஆகுது, அப்படியே உள்ள பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது, அது கத்துது. யானை பிளிரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஒன்னொன்றுத்துக்கு ஒரு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, யானை பிளிரும், அது மாதிரி பிளிருது, அது பயங்கரமா கத்துது. அப்போ அந்த இடத்துல யார் தான் இருக்காங்க, இது ஒரு குருவி கூட்ட கழிச்சுது இல்லையா, அந்த குருவி கேட்குது, இந்த குரலை கேட்டுட்டு வந்து பார்க்குது. நீங்க அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா, ஹெல்ப் பண்ணுவீங்களா, நல்ல பசங்க. ஸோ அதே மாதிரி உங்களை மாதிரி இந்த குருவி என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. எப்படி இந்த குருவி, குட்டி குருவி என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அப்படி சுற்றி முற்றி பார்க்குது யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா, இது இம்சை பண்ணிச்சு இல்லையா, அந்த குட்டி மங்கி, அந்த குட்டி மங்கியும் இருக்கு. ஸோ அது போய் அந்த மங்கியை கூப்பிடுது. மங்கியும் இந்த ஸ்பேரவும் இந்த குருவியும் சேர்ந்து ஒரு கயிறை கொண்டு வந்து இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, குருவி எவ்வளோ குட்டி, குட்டி மங்கி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குட்டி எலிஃபெண்ட்டை தூக்க முடியுமா, கயிறு வச்சு இழுக்க முடியுமா, முடியல. என்ன பண்ணியிருப்பாங்க, கூட அந்த அணிலும் சேர்ந்துக்குது, இப்போ முடியுமா, முடியல. ஸோ அப்படி இவங்க யோசிக்கிறாங்க, யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த எலிஃபெண்ட்டோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் கூட்டிகிட்டு வராங்க. அம்மா வராங்க, அவங்க அப்படியே துதிக்க வச்சு அப்படியே அதை அழகாக தூக்கி சேஃபான இடத்துல வச்சிடுறாங்க. ஸோ இப்போ எலிஃபெண்ட் சேஃப் ஆயிடுச்சு. இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இதுலேருந்து என்ன ஏதாவது ஒரு மாரல் இருக்கா, இல்லைன்னு ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா நீங்கள்? வெரி குட். யாரையுமே நாம் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, ஓகே? நான் வலியவன் அப்படின்றதுக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லாருக்கும் உதவி தான் புரியணும், ஓகேவா? ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிவி ட்ராமா இதெல்லாம் பார்த்துட்டு அடித்தாதான் நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். இவன் தன்னோட வீக்க, தன்னோட பலசாலி அடிக்க முடியாது இல்லை, தன்னோட எவன் வீக்காக இருக்கானோ அவனை தேடி வச்சு செய்யறது. பிரைமரிலேருந்தே இந்த கதை நடந்துக்கிட்டே இருக்குது.
இது சரியான அணுகுமுறையா இல்ல, தப்பு. ஓகேவா? அடி தடி எதுக்குமே உதவாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அன்பால எல்லாத்தையும் வெல்லலாம். இங்க இருக்கார் பத்தியா இந்த புத்தர், இவரோட ப்ரீச்சிங் என்ன? அன்புதான் எல்லாமே. அன்புனால எல்லாத்தையும் சாதிக்கலாம், லைஃப்ல எல்லாத்தையும் சாதிக்கலாம் அன்புனால. நீ ஏன் யோசி, உனக்கு எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? நல்லா போட்டு ஒரு டீச்சர் அடிக்கிறாங்க, இல்ல ஒரு டீச்சர் ரொம்ப திட்டுறாங்க, அந்த டீச்சரை பிடிக்குமா? இல்ல எப்பயுமே உங்ககிட்ட அன்பா இருக்க என்ன மாதிரி டீச்சர் உனக்கு பிடிக்குமா? அன்பா இருக்கவங்களதான் பிடிக்கும், அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும். அப்ப இனிமேல இருந்தாவது உங்க பலத்தை வந்து உடல் வலுவா காட்டாதீங்க, போய் அடிக்கிறது குத்துறது அதெல்லாம் வேண்டாம். எல்லாட்டையும் அன்பா இருக்கு இருப்பீங்களா? தேங்க்யூ, பாய்.